அவர் வந்து முதலமைச்சராக அதாவது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போகிறதில்லை. தமிழ்நாடை சாராயமில்லாத மாநிலமாக மாற்றப்போகிறதில்லை. தமிழ்நாடை ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்றப்போகிறது. ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமம் கிராமமாக ஊர் ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பிறகு தான் நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ட்ரக்ஸ் பொருள்களை பிடிச்சிருக்கிறாங்க. அது அந்தளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ட்ரக்ஸினுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்து கொண்டு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆனால் அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்து தான் வறுமை ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது.